ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 2022 மழைக்காலம். இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு இன்டென்ஸான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு மீட்டிங்ல சீனியர் ஆபீசர் ஒரு முக்கியமான ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அடுத்து நம்ம பண்ண போற ரைடு, ஒரு மிகப்பெரிய ரைடு, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அங்க உட்கார்ந்து மற்ற ஃபில் ஆபீசர்ஸ் எல்லாருமே செம்ம ஆர்வமா, என்ன சார் சொல்றீங்க, நம்ம பிலிம் ஸ்டார் யாரோட வீட்டுல போய் ரேட் பண்ண போறோமா, இல்லாட்டினா கிரிக்கெட் ஸ்டார் யாரோட வீட்டுல போய் ரேட் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கான கேள்வியை எழுப்புறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி எழுப்புற அந்த ஒரு டைம்ல அந்த சீனியர் ஆபீசர் நம்ம யார போய் ரேட் பண்ண போறோம் அப்படிங்கற டீடைலை இப்போதைக்கு என்னால வெளியிட முடியாது. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆபீசரும் ஒரு மனமகன் அலை பூர்வலத்துல எந்த மாதிரி டிரஸ் போட்டுட்டு போவீங்களோ அதே மாதிரியான டிரஸ் மட்டும் ரெடியா வச்சுக்கங்க அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற இவங்க இன்னைக்கு யார போய் ரேட் பண்ண போறாங்க, எப்படி போய் ரேட் பண்ண போறாங்க, எவ்வளவு அமௌண்ட பிடிக்க போறாங்க அப்படிங்கற செம் இன்ட்ரஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ட தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சாத பல விஷயங்களை புதுசா தெரிஞ்சுப்பீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது August 4, 2022 மதிய வேளை. இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்டென்ஸான மீட்டிங் மும்பையில் நடந்துச்சு சொன்னோம் பாத்தீங்களா, அது நடந்து சில வாரங்களான நாள். அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்க ஒரு ஹைவேல கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வாடகை கார்கள் ஊர்வலமா போயிட்டு இருக்கு. அந்த 100 கார்களும் சும்மா சாதாரண கார்கள் மாதிரி தான் ஊர்வலத்துல போகல. அதுல இருந்த ஒவ்வொரு காருமே மணமகன் அழைப்பு ஊர்வலத்துக்கு போனா எப்படி போவோமோ அதே மாதிரி தான் பயங்கர மிடுக்கோட போயிட்டு இருக்கு. அதாவது அந்த எல்லா கார்களுமே பாத்தீங்கன்னா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு செம்ம ஃபேன்சியா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க அந்த எல்லா கார்களோட பின்னாடியுமே ராகுல் விட்ஸ் அஞ்சலி அப்படின்ற டெக்ஸ்ட் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்ஸும் பல பல ஒட்டப்பட்டிருக்கு. இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி போயிட்டு இருக்க இந்த 100 கார்களையும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க எல்லா மக்களுமே மிரண்டு போய் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு கார் ரெண்டு கார் கிடையாது, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கார்கள். அதுவும் மழை காலத்துல இவ்வளவு மிடுக்கா ஒரு கார் ஊர்வலம் நடக்குதுன்னா அங்க இருந்த எல்லாரும் வியந்து போய் தானே பாத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி மக்கள் எல்லாம் மிரண்டு போய் பாத்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த ஊர்வலத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மணமகன் அழைப்புக்கான டிரெஸ் போட்டுட்டு அங்க பிளே ஆயிட்டு இருக்க மியூசிக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி நகர்ந்து போயிட்டு இருக்க இந்த கார்கள் எல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்க சால்னா அப்படின்ற சிட்டியை நோக்கி தான் போகுது. இந்த சால்னா டிஸ்ட்ரிக்ட பத்தி சொல்லணும்னா இது மகாராஷ்டிரால இருக்க ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனா என்னதான் சின்ன டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான் மகாராஷ்டிராலேயே இரும்பு உற்பத்திக்கு பயங்கரமா பேர் போனது. சோ இவ்வளவு பேர் போன இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரெண்டு ஃபேமஸான ஸ்டீல் ஃபேக்டரிஸையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸையும் ரைட் பண்ணதாம் இப்ப இந்த 400 ஐடி ஆபீசர்ஸ் அந்த ஒரு சால்னா டிஸ்ட்ரிக்ட நோக்கி கார் ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஆரவாரமா போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா பொழுதும் சாய ஆரம்பிக்குது, இருளும் சூழ ஆரம்பிக்குது. அந்த ஒரு டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்கன்னா சீனியர் ஆபீசர் அவருடைய கார் ஒரு இடத்துல நிக்குது. அப்படி நின்ன உடனே அவர் அந்த கார்ல இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் தள்ளி போய் அவருடைய போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. அதுல அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:00 ஆகிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டா 60 மினிட்ஸ் தான் இருக்கு, அதாவது 60 நிமிஷம் தான் இருக்கு. சோ எல்லாரும் ரெடியா இருங்க, இப்ப நம்ம பிரைட் ஆபரேஷன் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி அவர் சொன்ன உடனே இதுவரைக்கும் ஒன்னா வந்துட்டு இருந்த அந்த 100க்கு மேற்பட்ட கார்கள் 3 பாகங்களா பிரியுது. அப்படி பிரிஞ்ச அந்த 3 பாகங்களும் அந்த சிட்டியோட 3 பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த 3 பாகங்களா பிரிஞ்சு போற கார்கள்ல முதல் பாக கார்கள் எதை நோக்கி போகுதுனா நம்ம சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு ஃபேமஸான மெயின் ஃபேக்டரிஸ் அதை நோக்கி தான் போகுது. அதுக்கடுத்து 2 பாகத்துக்குரிய கார்கள் பாத்தீங்கன்னா அதோட அபிஷியல் ஆபீசர்ஸ் நோக்கி போகுது. அடுத்து ஃபைனலா 3 பாகத்துக்குரிய கார்கள் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரிஸோட ரெசிடென்சியல் பங்களாவை நோக்கி போகுது. இப்படி 3 பாகங்களா பிரிஞ்சு போற எல்லா கார்களுமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சூரியன் மறைறதுக்கு சில மணித்துளியிற்கு முன்னாடியே அதுக்கு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை ரீச் ஆகுது. அதாவது அந்த கார்கள்ல டிராவல் பண்ண இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய டெஸ்டினேஷனை ரீச் ஆகுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்குவாடா பிரிஞ்சு போன கார்கள் எதை நோக்கி போச்சு, ஃபேக்டரி நோக்கி தான போச்சு. சோ அந்த ஃபேக்டரி அடைஞ்ச உடனே அந்த கார்கள் இருந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் கீழே இறங்கி அந்த ஃபேக்டரியோட ஃப்ரண்ட் கேட்டுக்கு முன்னாடி போறாங்க. அப்படி போற அந்த ஒரு கேட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேட்டா இருக்கு. அந்த கேட்டுக்கு சைடுல பாத்தீங்கன்னா வர்க் பண்ற எல்லாரும் என்ட்ராதுக்காக இருக்கிற சின்ன வழி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சின்ன கதவுக்கு பக்கத்துல போயிட்டு கதவு தட்டுறாங்க முன்னாடி கதவுல கை வச்சாரு பாத்தீங்கன்னா ஆபீசர் அவரை தாண்டி இந்த கதவு பயங்கர ஃபோர்ஸா தள்ளி அந்த
கதவை அடைச்சிட்டு இன்னைக்கு தான் ஃபேக்டரி டைம் முடிஞ்சு வச்சு இதுக்கு மேல உங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது, வேணா நாளை காலைல வாங்க நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்த மாதிரி குரலை கொடுத்துறாரு செக்யூரிட்டி. இப்படி ஒரு குரல் கொடுக்கறத பார்த்தோன்னே வெளியில இருந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே செம்மையா சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கிற அந்த ஒரு சவுண்ட கேட்ட உடனே உள்ள இருக்க செக்யூரிட்டினாலும் ஆத்தாடி இவங்க நம்மளால தனியால ஹேண்டில் பண்ண முடியாது, உடனே நம்ம ஃபேக்டரி இருக்கிற எல்லா செக்யூரிட்டி நம்ம இங்க கூப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. அப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண உடனே அந்த ஃபேக்டரி இருக்கிற எல்லா செக்யூரிட்டியுமே உடனே அந்த கேட்டுக்கு பக்கத்துல வந்து நின்று அந்த கேட்டை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஃபேக்டரியில ஒரு பக்கம் எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ் அதோட கேட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ரெண்டாவது ஸ்குவாட் அந்த ஃபேக்டரிஸோட ஆபீஸ்க்கு போனாங்க பாத்தீங்களா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர்ஸ் போய் ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ண உடனே அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான செக்யூரிட்டி அங்க கிடையவே கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருக்காரு. ஆனா அந்த ஒரு செக்யூரிட்டியும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்க மனக்கோலத்துல வந்திருந்த அந்த ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே, ஐயா நான் பாட்டுக்குலாம் உங்களை ஈஸியா உள்ள விட்டுற முடியாது, உங்களை நான் பாட்டுக்கு முதலாளிட்ட கேட்காம உள்ள விட்டுட்டேன் அப்படின்னா என் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அப்புறம் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும், சோ உள்ளெல்லாம் போகாதீங்க, வெளியே போய் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே அவரும் பாத்தீங்கன்னா உள்ள போக விடாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி ரெண்டாவது ஸ்குவாடையும் அங்க இருக்கிற ஒரே ஒரு செக்யூரிட்டி உள்ள போக விடாம தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல மூணாவது ஸ்குவாடா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரிஸோட பங்களாவை நோக்கி போனாங்க பாத்தீங்களா. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பங்களாவை போய் ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ண அந்த ஒரு பங்களாவுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேட் இருக்கு. அந்த ஒரு கேட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஆபீசர்ஸ் எல்லாருமே டம்மு 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 டம்னு அவங்களும் கதவை தட்டுறாங்க. அப்படி தட்டின உடனே அந்த கதவை செக்யூரிட்டி எல்லாம் வந்து ஓபன் பண்ணல, அதற்கு மாறா ஒரு பெண்மணி வந்து ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றவங்க முன்னாடி மேரேஜ் டிரஸ் போட்டு நிக்கிற அந்த ஆண்கள் எல்லாத்தையுமே பார்த்த உடனே ஒரு மாதிரி பதற்றம் ஆயிடுறாங்க. அப்படி பதற்றமான உடனே பதற்றமான குரலோடையே அங்க முன்னாடி நிக்கிற அந்த ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு ஆபீசர், என்னமா நீங்க ஓடி கேசுவலா நின்றுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ரெண்டாவது மேரேஜ்ல, அந்த மேரேஜ் செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க எல்லாருமே மேரேஜ் டிரஸ் போட்டு வந்திருக்கோம், நீங்க என்னடா அந்த மேரேஜ் கிளம்பாம கூட சிம்பிளான டிரஸ் போட்டு வந்து கதவு திறந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்பாச்சமா, நீங்க கதவை முதல்ல ஓபன் பண்ணுங்க நாங்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணிக்கால இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிருது. ஆகா இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க, இவங்களை நம்ம உள்ள விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீங்க ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க, உங்களை என்னால உள்ள விடவே முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை அடைச்சிட்டு அவங்களை உள்ள வர விடாம தடுத்து நிப்பாட்டுறாங்க. சோ இப்படி மூணு ஸ்குவாடையும் கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இதுக்கு மேலே நம்ம வெளியே சும்மாவே நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது, நம்ம வந்த பர்பஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற அந்த மூணு ஸ்குவாட்ல இருக்கிற ஃப்ரண்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டக்குனு அவங்க இருக்கிற இன்கம் டாக்ஸ் ரைடு நோட்டீஸ் எடுத்து ஃபேக்டரி கேட்டுக்கு பின்னாடி நின்று இருக்கிற செக்யூரிட்டி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆபீஸ்ல இருக்கிற ஒரே ஒரு செக்யூரிட்டி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் பங்களால இருக்கிற அந்த ஒரு பெண்மணியையும் காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் ஃபேக்டரியில் இருக்கிற செக்யூரிட்டிஸா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, இல்லாட்டா பங்களால இருக்கிற அந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல அவங்களால அந்த ஆபீசர்ஸ் யாருமே தடுத்து நிப்பாட்டவே முடியாது இல்லையா. சோ அதனாலயே வேற வழியே இல்லாம அவங்களோட கேட்டை ஓபன் பண்ணி மேரேஜ் டிரஸ்ல வந்த அந்த ஆபீசர்ஸ் எல்லாரையுமே இப்ப உள்ள விடுறாங்க. அதாவது ஃபேக்டரிக்குள்ளேயும் விடுறாங்க, ஆபீஸ்க்குள்ளேயும் விடுறாங்க, அதே நேரத்தில் பங்களாக்குள்ளேயும் விடுறாங்க. அப்படி உள்ள என்றான அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு டைம்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகும், என்னடா இது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் நோக்கி 100 கார்கள் ஊர்வலமா போயிட்டு இருக்கு, அப்படி ஊர்வலமா போற அந்த கார்களை பார்த்து ஒருத்தருக்கு கூட டவுட் கிரியேட் ஆகல, அது மட்டும் இல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய ஃபேக்டரிஸ் தான் அவங்க ரைட் பண்ணவே போறாங்க. சோ அந்த மிகப்பெரிய ஃபேக்டரிஸோட ஓனர் கண்டிப்பா லோக்கல்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கூடயும் டச்ல இருப்பாங்க, அவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படி இருக்கிற அவங்களுக்கு இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வெட்டிங் டிரஸ்ல ரைடுக்கு வர போறாங்க அப்படின்றது தெரியாமையா இருந்திருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா எல்லா டாக்குமெண்ட்ஸும் பதுக்கிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் செம்ம ஜீனியஸா செயல்பட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே லீக் ஆகாத அளவுக்கு செம்மையா மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் ஜால்னால இருக்கிற லோக்கல் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு கூட இவங்க இன்னைக்கு ரைடுக்கு வர போறாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு செம்ம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணாங்களாம். இப்படி சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணதோட மட்டும் இல்லாம இவங்க மேரேஜ் டிரஸ்ல வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தொழிற்சாலை நகரத்தை நோக்கி இவ்வளவு கார்கள் ஊர்வலமா வெட்டிங் டிரஸ்ல போகுது அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி டவுட் வரும், கண்டிப்பா வரவே வராது இல்லையா. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருமே தொழிலதிபர்கள், அந்த தொழிலதிபர்கள் எல்லாருமே செம்ம பணக்காரங்களா இருப்பாங்க. அந்த பணக்கார வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒருத்தோட வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்காக தான் இவங்க வெட்டிங் டிரஸ்ல உடபடி ஊர்வலத்துல போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த 400 இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வெட்டிங் டிரஸ்ல அந்த 100 கார்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ள போயிருந்திருக்காங்க. அப்படி போகாம அவங்க சிம்பிளா சாதாரணமான ஒரு 100 கார்ல 400 பேர் போயிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு டைம்ல தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா டவுட் வந்திருக்கும், இவங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் தான் அப்படின்ற டவுட் கிரியேட் ஆயிருந்தோம். அப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அந்த ஃபேக்டரி ஓனர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எதுவுமே நடக்க கூடாது, எல்லாமே கேஸ்வலா இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த பக்காவான செட்டப்பை ரெடி பண்ணி இவங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் பங்களா அண்ட் ஆபீஸ் சொல்லிட்டு எல்லா இடத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அதுக்காக இந்த 3 இடத்துல மட்டும்தான் இவங்க இப்ப ரைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த ரைடு நடந்துட்டு இருக்கிற இதே டைம்ல இந்த ரெண்டு ஃபேக்டரிஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 30 பிளேசஸ்ல இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ரைடு நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜால்னால மட்டும் கிட்டத்தட்ட 20 பிளேஸ்
பிளேஸ்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அவுரங்காபாத்ல கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நாசிக், மும்பை, புனே சொல்லிட்டு இந்த மூன்று பிளேஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த டைம்ல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக இந்த டேட்ல வந்து ரைட் பண்றாங்க அப்படின்றதுக்காக பிளைண்டாலாம் ஒண்ணுமே தெரியாம இந்த டேட்ல வந்து ரைட் பண்ணல. இன்னைக்கு டேட்ல இவங்க ரைட் பண்றதுல இருந்து சில வாரங்களுக்கு முன்னாடியே இதற்கான பிரிப்பரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மும்பையில ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துச்சு பாத்தீங்களா, அது முடிஞ்ச அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மும்பையில இருக்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஐடி ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு இதற்கான வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டைரக்டா அங்க போய் ரைட் பண்ணா நம்ம ஆட்டுக்கு ஒண்ணுமே தெரியாம ரைட் பண்ணிட்டு இருப்போம். இப்படி ரைட் பண்ணிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம ரைடு போறதுக்கு முன்னாடி அந்த பிளேசஸ் பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும். அதற்காக நம்ம ஸ்பைஸ நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைஸை நியமிச்சாங்க. அதாவது ஃபேக்டரிஸ்க்கு பாத்தீங்கன்னா சில இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கூட்டுற வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி கூட்டுற வேலைக்கு போற அந்த ஐடி ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அக்குவேர் அணிவேரா நோட் பண்றாங்க. அதாவது இந்த ஃபேக்டரியில் எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்கு, எத்தனை எக்ஸிட் இருக்கு, இந்த ஃபேக்டரி எப்படி செயல்படுது, இந்த ஃபேக்டரியில் என்னென்ன குளறுபடிகள் நடக்குது, இவங்க என்னென்ன மெத்தட்ல எல்லாம் சீட்டிங் பண்றாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி ஃபேக்டரிஸ்ல சூப்பர் வேலைக்கு போற மாதிரி இவங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்க அந்த ஒரு டைம்ல இந்த ஆபீஸ்க்குரிய பங்களா இருக்கு பாத்தீங்களா, அந்த பங்களாவை கண்காணிக்கிற மாதிரி ஒரு தள்ளுவண்டி காய்கறி கடையையும் போட்டு அங்கேயும் ஐடி ஆபீசர்ஸ் ஸ்பையா நியமிக்கிறாங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா காய்கறி விற்கிற ஆள் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து டே அண்ட் நைட்டா அந்த பங்களாவை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இப்படி நியமிக்கப்பட்ட இந்த இன்கம் டாக்ஸ் ஸ்பை ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா கண்காணிக்கிற வேலையை மட்டும் பார்க்கல, எந்த டேட்ல ரெய்ட் வந்தா பெர்ஃபெக்ட்டா நம்மளால ரெய்ட் பண்ண முடியும் அப்படின்ற டேட்டையும் பிக்ஸ் பண்றாங்க. அப்படி பிக்ஸ் பண்ண அந்த ஒரு டேட்டா மெயின் ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. அப்படி அவங்க பிக்ஸ் பண்ணி அனுப்பின அந்த ஒரு டேட்ல அதாவது August 4, 2022 இந்த ஒரு ரெய்டு மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இப்படி இவங்க ரைட் பண்ண ஆரம்பிச்ச அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 70 லாரிகள்ல பொருட்களை ஏத்திட்டு இருந்தாங்க, இறக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்தோன்னே அங்க இருந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், நீங்க எல்லாரும் உங்க வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க உங்க கையில வச்சிருக்க எல்லா பொருட்களையும் அந்தந்த இடத்துல வைங்க, இதுக்கு மேல இந்த ஃபேக்டரியில இருந்து எந்த ஒரு பொருளும் வெளியே போக கூடாது, எந்த ஒரு வெஹிக்கிளும் வெளியே போக கூடாது, அதே மாதிரி ஃபேக்டரிக்கு வெளியில இருந்து எந்த ஒரு வெஹிக்கிளும் உள்ள வரக்கூடாது, எந்த ஒரு பொருளும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. இந்த ஒரு ஆர்டர் ஃபேக்டரியில மட்டும் கிடையாது, ஆபீஸ்லயும் இதே ஆர்டர் தான் போடுறாங்க, பங்களாலையும் இதே ஆர்டர் தான் போடுறாங்க. அப்படி ஆர்டர் போட்டோன்னே அந்த மூணு இடங்கள்ல இருக்க எல்லா பிளேசஸுமே தரோவா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப அவங்க உயிரை கொடுத்து எவ்வளவு நுண்ணிப்பா செக் பண்ண முடியுமோ அவ்வளவு நுண்ணிப்பா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நுண்ணிப்பா செக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு ஃபேக்டரிஸும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேல வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க. சோ அந்த ஒரு வரி ஏய்ப்பு செஞ்ச அமௌண்ட் நம்ம எப்படியாவது புடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரைட் நுண்ணிப்பா இப்ப 30 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னதான் இவங்க நுண்ணிப்பா செக் பண்ணாலும் இப்ப டைம் தான் ஓடுதே தவிர அந்த 1200 கோடி வரி ஏய்ப்புக்கான எந்த ஒரு எவிடன்ஸையும் அவங்களால கெட் பண்ணவே முடியல. இப்படியே பாத்தீங்கன்னா சாயந்திரமும் முடியுது, நைட்டும் ஆரம்பிக்குது, நைட்டும் மிட் நைட்டாவும் ஆகுது. சோ அந்த ஒரு டைம்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இதுக்கு மேல நம்மளால எதுவுமே கெட் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பை விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆபீசர்ஸ் எல்லாருமே ஓப்பை விட்டுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஆபீஸ்ல ரைட் பண்ண போன இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஒருத்தர் அங்க கடைசியா இருந்த ஒரு அக்கௌண்ட் புக்கை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே எதுக்கு இதை மட்டும் விட்டு வைக்கணும், அதையும் போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அதுல ஒரே ஒரு வேர்டு மட்டும் ரிப்பீட்டடா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, அது வேற எதுவும் கிடையாது, அதுதான் ஃபார்ம் ஹவுஸ். இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற வேர்டை பார்த்தோன்னே அங்க இருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிராங்க. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட 30 இடங்களை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த 30 இடங்கள்ல இல்லாத ஒரு இடமா தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இந்த ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம், இத பத்தி டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திங்க் பண்றப்ப இந்த ஃபார்ம் ஹவுஸ் பத்தி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் பத்தி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா அக்குவேர் அணிவேரா கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த ஃபார்ம் ஹவுஸ் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபருடைய பேர்ல இருக்கு, அவருடைய பேர் தான் பிரதீப் போரா. சோ இப்படி சம்பந்தமே இல்லாத ஒருத்தருடைய பேர்ல இருக்கனால தான் இத பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்க்கு வரவே இல்ல, அதாவது லீக் ஆகவே இல்ல. சரி, இந்த பிரதீப் போரா யார் அப்படின்ற டீடைல்ஸ் அடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப இந்த பிரதீப் போரா தான் இந்த ரெண்டு கம்பெனியோட டார்க் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற ஒரு பிரைவேட் பைனான்சியர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இத கண்டுபிடிச்ச உடனே அடுத்த ஸ்குவாட விடுங்கடா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி அனுப்பி விடுறாங்க. அப்படி போர்த்து ஸ்குவாட் அனுப்பிடுற அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு டைமா இருக்கு. அந்த ஒரு நள்ளிரவு டைம்ல நள்ளிரவு கூட பொருட்படுத்தாம அந்த போர்த்து ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரீச் பண்றாங்க. அப்படி அவங்க ஃபார்ம் ஹவுஸ் ரீச் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் கம்ப்ளீட்டா அவங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படி டேக் ஓவர் பண்ண உடனே அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குமா, அதுல ஏதாச்சும் ஃபோர்ஜரி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒண்ணு விடாம அக்குவேர் அணிவரா அலசு அலசு தேடி பாக்குறாங்க. ஒவ்வொரு டீடைலும் ஒண்ணு விடாம நோட் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா என்னத்தான் அவங்க அலசு அலசு அலசுனாலும் டைம் தான் ஓடுதே தவிர இந்த ஃபார்ம் ஹவுஸ்லயும் அவங்களால சின்ன ஃபோர்ஜரி கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுதான், இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்களும் அவங்களோட ஹோப்பை விட போற அந்த ஒரு டைம்ல தான் ஒரே ஒரு ஆபீசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு வால்ல போய் கையை டம்னு வைக்கிறாரு. அப்படி அவர் கையை வச்ச அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வால்ல இருந்து ஒரு வினோதமான சவுண்ட் வருது. இதை கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் ஆயிருது. சோ உடனே தன்னோட கையை எடுத்துட்டு மறுபடியும் அந்த வால்ல டம்னு தட்டுறாரு. அப்படி தட்டுறப்ப நார்மலா இருக்கிற வாழா இருந்தா சத்து சத்துன்னு தானே கேட்கும். ஆனா
அப்படி சத்துன்னு கேட்காம இப்ப ஒரு தட்டுப்பா பார்த்தா புதக்கு புதக்குன்னு கேக்குது. இதை கேட்ட உடனே டக்குனு அங்க இருந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ கூப்பிட்டு, சார் இங்க பாருங்க சார், இந்த வால் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, இதை உடனே என்னன்னு நம்ம பாக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த சுத்தியில் எடுத்து வந்து டம்புனு அந்த வால் அடிக்கிறாங்க. அப்படி அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வால் சரட்டுனு உடஞ்சு கீழே உழுகுது. அப்படி உளுந்த அந்த ஒரு வாளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இரும்பாலான கதவே இருக்கு. அந்த கதவை பார்த்தோம்னா அங்க இருந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் செம்மையான சாக்கு. என்னடா இது, செவ்வருக்கு பின்னாடி ஒரு அயன் டோரியா வச்சிருக்கானுங்க. அப்ப இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டோரை உடைக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை உடைக்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த டோரை உடைக்கிறதுக்கான வேலையிலேயே அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்டு கடைசியா அந்த டோரையும் உடைச்சு ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ண உடனே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ரூமே இருக்கு. அந்த ரூமை பாக்குறப்பே அவங்களுக்கு செம்மையான ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த ஒரு ஆச்சரியம் அவங்க கிட்ட இருந்து போறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த ரூமோட தரைப்பகுதி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கார்பெட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ரூம்ல ஒரு கட்டில் இருக்கு, அதுல ஒரு பெட் இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அலமாரிகளும் கதவு போட்டு மூடப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே உள்ள வந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்னாலும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல நம்ம யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உடனே தரையில இருக்கிற கார்பெட்டை தூக்கி பாருங்க, சுத்தி இருக்கிற எல்லா அலமாரிகளையும் உடைங்க, இந்த கட்டில இருக்கிற மெத்தையும் கிழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அலமாரியை போய் உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு ஆபீசர் பாத்தீங்கன்னா அந்த கட்டில் மேல போடப்பட்டிருந்த மெத்தை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மெத்தையை கத்தியை வச்சு அப்படி சர்ன்னு கிழிக்கிறாப்ல. அப்படி கிழிச்சு உள்ள பார்த்தா அந்த மெத்தைக்குள்ள பஞ்சு இல்ல, பஞ்சுக்கு பதிலாக முள்ளுக்கு முள்ளுக்க பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அது அடுக்கடுக்கா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதை பாக்குறப்பே அங்க இருந்த எல்லா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸுமே செம்மையா சாக்கு வராங்க. ஆனா அந்த ஒரு சாக்குல இருந்து அவங்க மீள்றதுக்குள்ளேயே அங்க சுத்தி வைக்கப்பட்டிருந்த அலமாரிகள் எல்லாத்தையுமே உடைச்சு ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப எல்லா அலமாரிகள்லயுமே எக்கச்சக்கமான தங்க நகைகள் இருக்கு, தங்க கட்டிகள் இருக்கு, தங்க பிஸ்கட் இருக்கு, அண்ட் தங்க காயின்ஸும் இருக்கு. அதுக்காக தங்கம் மட்டும்தான் அந்த அலமாரிகள்ல குவிஞ்சு கிடக்கு அப்படின்லாம் கிடையாது. அதை தாண்டி அந்த அலமாரிகள்ல கீழ்பகுதிகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த எல்லா கீழ்பகுதிகளிலுமே வைரங்கள் பாத்தீங்கன்னா நிறைஞ்சு கிடக்கு. சரி இதுதான் இப்படி இருக்கு, கார்பெட்டை தூக்கி பார்ப்போம் சொல்லிட்டு கார்பெட்டை தூக்கி பார்த்தா அந்த கார்பெட்டை தூக்கி பாக்குறப்ப அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள்ல பணங்கள் கீழே கிடக்கு. சோ இதை பார்த்தோன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆனாலும் இப்ப அந்த ரூம்குள்ள இருக்கிற அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன பதற்றமும் பயமும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க ரைட் பண்ண வந்திருக்கிற இந்த ரெண்டு ஃபேக்டரிஸோட ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கைகள் இல்லையா, அவங்களுக்கு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் செம்மையா இருக்கும், அதே நேரத்தில் லோக்கல் இருக்கிற எல்லாரையும் நல்லா கைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அதனாலேயே ரவுடிகள் அனுப்பி போட்டு இங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. அப்படி அவங்க கொள்ளையடிச்சுட்டு இந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம கம்ப்ளீட்டான பாதுகாப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நாங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்ல ரைட் பண்ணதுக்கு எங்களுக்கு உடனே பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி நிக்க வச்சு கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ரொடெக்டட் பிளேஸா மாத்துறாங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையுமே ஒரு பாதுகாப்பான வண்டியில ஏத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு SBI பேங்குக்கும் அதை கொண்டு போறாங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பணம், தங்க நகைகள், கட்டிகள், வைரங்கள், பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த வண்டியில ஏத்தி SBI பேங்குக்கு கொண்டு போறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கோழி கொக்கரக்கோன்னு கூவி விடுஞ்சும் போயிருது. அப்படி கோழி கொக்கரக்கோன்னு கூவனதுக்கு அப்புறம் அந்த வண்டியில இருந்த எல்லா பணம், வைரம், தங்க நகைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா SBI குள்ள கொண்டு போய் இறக்கிடுறாங்க. அப்படி இறக்குனதுக்கு அப்புறம் அந்த பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வேலைக்கு வரணும் இல்லையா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 9-10 மணிக்கு மேலதான் வர்றாங்க. அப்படி வந்து அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எக்ஸாக்டா அன்னைக்கு காலையில 11 மணிக்கு அந்த எல்லா பொருட்களோட மதிப்பையும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எண்ண ஆரம்பிக்கிறப்ப சிம்பிளா நம்ம அதை முடிச்சிடலாம், 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி என்ன என்னதான் அவங்களுக்கே தெரியுது, இது சாதாரணமான ப்ராசஸ் கிடையாது, இதுல இருக்கிற பொருட்கள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மதிப்பு கொண்டதா இருக்கு. சோ அதை எண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. மதியம் 1 மணிக்கு முடியலாம் நினைச்சவங்க பாத்தீங்கன்னா 1 மணியும் கிராஸ் பண்ணிருது. சரி 3 மணிக்காச்சும் முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட் அதுக்கடுத்து எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 3 மணியும் கிராஸ் ஆகுது. சரி சாயந்திரம் 6 மணிக்குள்ள முடிச்சலாம் நினைச்சு அதுக்கடுத்து என்றாங்க, பார்த்தா 6 மணியும் கிராஸ் ஆயிருது. என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போற டைமுக்கு மேலே நம்ம உட்காந்து எண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இன்னமும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தும் ஃபாஸ்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா என்னதான் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாலும் நைட்டு 9 மணியும் கிராஸ் ஆகுது, நைட்டு 12 மணியும் கிராஸ் ஆகுது. அத்தாடி என்ன இன்னும் நம்ம எண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வேலையை துரிதப்படுத்துறப்பதான் நள்ளிரவு 1 மணிக்கு அந்த வண்டியில இருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா பொருட்களையுமே கம்ப்ளீட்டா எண்ணி முடிக்கிறாங்க, அதோட மதிப்பையும் கால்குலேட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிறப்ப கொண்டு வரப்பட்ட பணக்கட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பணக்கட்டுகளோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 58 கோடி ரூபாயா இருந்துச்சா. இது வெறும் பணத்தோட மதிப்பு மட்டும்தான், அதுக்கடுத்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட தங்க நகைகள், வைரங்கள், பிஸ்கட், காயின்ஸ் சொல்லிட்டு அது வேற தனியா இருக்கு இல்லையா. சோ அதோட மதிப்பையும் மொத்தமா கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப 14 கோடி ரூபாயா இருந்துச்சு. அதாவது தங்கம் மட்டும் பாத்தீங்கன்னா 32 கிலோ தங்கத்தை அங்கிருந்து எடுத்திருந்தாங்களா. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா 72 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பணக்கட்டுகள், தங்கம் கொண்ட வைரத்தை தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்ல அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. சோ 72 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பொருட்கள் அந்த SBI பேங்குக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் தனியா பாதுகாப்பு கொடுத்தானே ஆகணும். ஏன்னா இது எல்லாமே இந்த பேங்க்குள்ள தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா அந்த ஃபேக்டரி ஓனர்ஸ் அதுக்கு கூட கொள்ளையடிக்க ஆள் அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா. சோ அதனாலயே அதுக்குன்னு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய பாதுகாவலரை எக்கச்சக்கமா அந்த பேங்க் சுத்தி
நிப்பாட்டிடுறாங்க. இந்த ஒரு இடத்துல அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகும். ஏன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் படி கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வரி ஏற்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனா இவங்க கைப்பற்றினது படி பார்த்தோம்னா வெறும் 72 கோடி தானே கைப்பற்றிருக்காங்க. அப்ப மிச்ச காசுலாம் எங்கடா போச்சு அப்படின்னு நீ கேட்கலாம். இதே கொஸ்டின் தான் அந்த டைம்ல அங்க இருந்த எல்லா ஐடி ஆபீசர்ஸ்க்கும் வந்துச்சு. இந்த கொஸ்டின் வந்தோடனே நம்ம ரேட் இதோடலாம் முடியல, இன்னமும் நம்ம தேட வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் பயங்கர டீப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப தான் இதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிக்காத பல டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுலையுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியோட ஓனர்ஸ் பேரோ இல்லன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரோ எதுலையுமே இல்ல. அதற்கு மாற வித்தியாச வித்தியாசமான பேர்ல எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. அதை பாக்குறப்பதான் ஐடி ஆபீசர்ஸே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க பினாமி பேர்லதான் எக்கச்சக்கமான சொத்தை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றதையே. அது மட்டும் கிடையாது, அந்த ஃபேக்டரிஸ்ல வேலை பாக்குற எக்கச்சக்க எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பேர்லயுமே எக்கச்சக்க பேங்க்ல லாக்கர்ஸே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எம்ப்ளாயிஸோட நேம் லிஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த லாக்கர்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் அந்த லாக்கர்ஸ் குள்ளேயும் எக்கச்சக்கமான பணங்களும் நாய்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துச்சு. இதுக்கெல்லாம் மேல கொல்கத்தால இருக்க ஒரு கம்பெனில தான் இப்படி கணக்கிலே வராத எல்லா பணத்தையும் பதுக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த எல்லா டீடைல்ஸையும் இப்ப ஐடி ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாட்கள் ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுல கிட்டத்தட்ட 390 கோடியை கைப்பற்றவும் செஞ்சிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியால நடந்த ஒரு கிரேசியஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இதுதான் இந்தியாலேயே நடந்த ஒரு கிரேசியஸ்டான இன்கம் டாக்ஸ் ரைட் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி 2019 பாத்தீங்கன்னா 300 ஐடி ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா 80 வெஹிக்கிள்ஸ்ல மேரேஜுக்கு போற மாதிரி மேரேஜ் டிரெஸ் போட்டு போய் இந்தூர்ல இருக்கிற 2 சோயா ரீஃபைனர் ஃபார்ம்ஸ் ரைட் பண்ணி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் கைப்பற்றாங்க. அதுக்கு முன்னாடி 2017 கர்நாடகா இருக்கிற ஒரு காஃபி ப்ராசஸிங் யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 40 இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கும்பமேளாக்கு போற பக்தர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் தான் கும்பமேளாக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த காஃபி ப்ராசஸிங் யூனிட்ல போயிட்டு ரைட் பண்ணதுல எக்கச்சக்கமான கணக்குல வராத டாக்குமெண்ட்ஸ் கெட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதுக்காக ஐடி ஆபீசர்ஸ் கம்பெனியை மட்டும் ரைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது, அதையும் தாண்டி பெங்காலோட முன்னாள் கல்வி அமைச்சரையும் போய் ரைட் பண்ணிருக்காங்க, ஜார்க்கண்டோட முன்னாள் ஐஏஎஸ் ரைட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் வீட்லயும் நடிகர்கள் வீட்லயும் கிரிக்கெட்டர்ஸோட வீட்லயும் கூட பாத்தீங்கன்னா போய் ரைட் பண்ணிருக்காங்க. இப்படி இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நேர்மையை எக்கச்சக்கமான ரைட நடத்தினாலும் இன்னொரு பக்கம் சிந்துவாரா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு. அந்த ஐடி ரைட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணம் என்று நகைகளை பாத்தீங்கன்னா ஐடி ஆபீசர்ஸ் கைப்பற்றி இருந்திருக்காங்க. அப்படி கைப்பற்றின அந்த பணம் நகைகள் எல்லாத்தையுமே அங்கிருந்து கொண்டுட்டும் போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேக்டரி ஓனர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கு இப்ப வந்து ரைட் பண்ணிட்டு போன அந்த ஐடி ஆபீசர்ஸ் யாருமே ரியலான ஆபீசர்ஸ் கிடையாது, அவங்க எல்லாருமே ஃபேக்கான ஆபீசர்ஸ், அவங்க அழகா நேக்க ஐடி ஆபீசர்ஸ் மாதிரி வந்து நம்ம ஃபேக்டரியவே கொள்ளையடிச்சு போயிட்டாங்க அப்படின்றது. அதாவது தானா சேர்ந்த கூட்டத்தில் எப்படி சூர்யா பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரியே உள்ள போயிட்டு எக்கச்சக்கமான ஃபேக்டரியில பணத்தை அடிச்சுட்டு வருவார் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு கூத்த தான் மத்திய பிரதேசத்துல சில பேர் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. சோ ஒரு பக்கம் நேர்மையான ஐடி ஆபீசர்ஸ் இந்த மாதிரி வேலையில பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இதை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான கொள்ளையர்கள் ஃபேக்கா போயிட்டு எக்கச்சக்கமான கொள்ளைகளை நடத்துறதும் நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. இது எப்படி எனக்கு ஒரு வீடியோ முடிச்சு இந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா ஐடி ஆபீசர்ஸ் இந்த மாதிரி கூட போயிட்டு ரைட் பண்ணுவாங்களா அப்படின்ற வித்தியாசமான ஒரு புது அனுபவத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம வெளித் மெசேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம், பை.